ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் பார்ட் 4 பார்க்க போகிறோம். இதில் எப்படி அப்படின்னா, சப்சிடரி புக்கில் ஏதாவது மிஸ்டேக் கமிட் பண்ணியிருந்தா அதை ஹவு டு ரெக்டிஃபை அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். எல்லாத்துக்கும் பண்ண சப்சிடரி புக்குன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். யாராவது சொல்ல முடியுமா சப்சிடரி புக்குன்னா என்னென்னு? பர்ச்சேஸ் புக், அதெல்லாம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் சப்சிடரி புக்ஸ் இருக்குன்னு, பர்ச்சேஸ் புக்கு, சேல்ஸ் புக்கு, பர்ச்சேஸ் ரிட்டன் புக்கு, சேல்ஸ் ரிட்டன் புக்கு, அப்புறம் பில்ஸ் ரிசீவபிள் புக்கு, பில்ஸ் பே புக்கு, இது எல்லாமே சப்சிடரி புக்கு. ஈவன் ஜர்னல் ப்ராப்பர் கூட சப்சிடரி புக்கு. ஆனால் சப்சிடரி புக்கு அப்படின்னா என்ன? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இல்லை சாரி, சப்சிடரி புக்கு அப்படிங்கிறது ஜர்னல் என்ட்ரி, அதை ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஜர்னல் புக்கு, அவ்வளோதான். இப்போ சின்ன கம்பெனியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன ஸ்மால் கம்பெனியில் நிறைய ஜர்னல் என்ட்ரிஸ் இருக்காது, கொஞ்சம் லிமிட்டட் ஜெர்னல் என்ட்ரிஸ் இருக்கும், அதை மட்டும் போடுவாங்க. பெரிய கம்பெனியில் ஆயிரக்கணக்கான என்ட்ரிஸ் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கிளாசிஃபை பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் பண்ணுறது. அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் புக்கு அப்படின்னா பர்ச்சேஸ் மட்டும் எழுதுவோம், கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும். சேல்ஸ் புக் அப்படின்னா சேல்ஸ் மட்டும் எழுதுவோம், கிரெடிட் சேல்ஸ் மட்டும் எழுதுவோம், அதுதான். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குறது சப்சிடரி புக்கில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு. டோட்டல் பர்ச்சேஸ் புக் ஹேஸ் பீன் அண்டர் காஸ்ட் பை ரூபீஸ் 100. அதுக்கு முன்னே நான் இந்த ஒரு சம்காக மட்டும் நான் பர்ச்சேஸ் புக் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ பர்ச்சேஸ் புக் எப்படி இருக்கும், பர்ச்சேஸ் புக்கு இதில் டேட்டு, பர்டிகுலர்ஸு, லெட்ஜர் ஃபோலியோ, அச்சா இன்வாய்ஸ் நம்பரும் இருக்கும், இன்வாய்ஸ் நம்பர், அப்புறம் டீட்டெயில்ஸு, அமௌண்ட்டு அப்படின்னு இருக்கும் இதில். அப்போ இந்த பர்ச்சேஸ் புக்குன்னு என்னென்னா, இந்த புக்கில் பண்ணிட்டீங்கன்னா மாதம் 30 நாள் இருக்கு இல்லையா, அந்த 30 நாள் ஒவ்வொரு நாளும் யாருக்கிட்டலாம் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அவங்க பேரை மட்டும் போட்டு என்ன லெட்ஜர் ஃபோலியோ ஃபில்லப் பண்ணி எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணீங்க என்ன அந்த டீட்டெயில்ஸை போட்டுட்டு அமௌண்ட்டை ஃபில்லப் பண்ணுவீங்க. இது மாதம் 30 நாளும் நடக்கும். இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அப்படியே நடந்துக்கிட்டே வரும். டோட்டல் பண்ணி கடைசியாக நீங்கள் என்ன பண்ணீங்க, இதை டோட்டல் பண்ணி பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. இது வந்து பர்ச்சேஸ் புக்கு, இது வந்து ஜெர்னல் என்ட்ரி. அப்புறம் அக்கௌண்ட் வந்தால் லெட்ஜர். அப்போ பர்ச்சேஸ் லெட்ஜர் அப்படிங்கிற இதுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது லெட்ஜர். இதுக்கு இந்த டோட்டல் அமௌண்ட்டை 30th டேட்டில், அச்சா இப்போ ஏப்ரல் 1st ஏப்ரல் 30th மொத்தம் எவ்வளோன்னு சொல்லிட்டு 2 சன்ரீஸ், சன்ரீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் எழுதுவீங்க. இப்போ இது புரிஞ்சிடுச்சா, இதுதான் பர்ச்சேஸ் புக்கு. அப்போ பர்ச்சேஸ் புக் ஃபார்மெட் என்ன, பர்ச்சேஸ் என்ன, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பர்ச்சேஸ் புக் ஹேஸ் பீன் அண்டர் காஸ்ட், டோட்டல் பண்ணும்போது ஒரு 100 ரூபா குறைஞ்சிருது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இந்த 30 நாள் டோட்டல் வந்து 1800 ரூபா வருது, 1800 ரூபா மொத்த டோட்டல் வருது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், போடும்போது 1700 ரூபான்னு போட்டான். டோட்டலாக எவ்வளோ வருது, 1800 ரூபா. தனித்தனியாக எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 1800 ரூபா. ஆனால் இவன் போடும்போது 1700 ரூபான்னு போட்டான். அப்போ என்ன ஆகிடும், 30ஆம் தேதி டோட்டல் அமௌண்ட்டை பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு 2 சன்ரீஸ்னு போட்டு நம்ம இங்கேயும் 1700 ரூபான்னு போடுவோம். அதுதான் இந்த 100 ரூபான்ற கேஷ். ஆக்சுவலாக எவ்வளோ, 1700 ரூபா போட்டிருக்கிறது எவ்வளோ, 1700 ரூபா. அப்போ இந்த 100 ரூபாயை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்போ 100 ருபீஸ், 100 ரூபாயை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறது. அப்போ 100 ருபீஸ் நீங்கள் என்ன பண்ணணும், 1 மோர் என்ட்ரி ஹேஸ் டு பி மேட் இன் த டெபிட் சைட் ஆஃப் த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். அச்சா அதை வந்து நீங்கள் எழுதிங்க. இப்போ நீங்கள் என்ன எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது டு அண்டர் காஸ்டிங் of purchase book on rupees 100 அப்படின்னு போட்டு இந்த 100-ஐ போடணும். இப்போ போட்டால் 1800 வந்துடுதா டோட்டல் பர்ச்சேஸில், அப்போ கிளியர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் 1 மோர் டெபிட் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்னா, 2 அண்டர் காஸ்டிங் ஆஃப் பர்ச்சேஸ் புக் ஆன் ரூபீஸ் 100 அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா, கிளியர்?